வீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் நமது பங்கு குடும்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களையும் யூபிலி விழா நாயகர்களையும் மற்றுமுள்ள எல்லோரையும் இனிதே வரவேற்க எமது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது திருச்சி மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் நம்முடைய பங்கின் பழைய பங்கு தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பதை பார்த்து எல்லாரும் குதூகலத்தோடு இருப்பதை இங்கிருந்து நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சியோடு ஆயர் அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். ஆயர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அருள் தந்தையர்களை எல்லாம் அழைத்து பேசும்போது, நான் பங்குகளுக்கு வரும்போது யாரும் எனக்கு பொன்னாடை போர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். இன்றும் அந்த அவர்களுடைய பரிந்துரை பின்பற்றப்படும் சிறு விதிவிலக்கோடு இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய சார்பாக ஆயர் அவர்களுக்கு ஒரே ஒரு பொன்னாடை மட்டும் நான் போர்த்துவதற்கு அவர்களுடைய அனுமதியை கேட்டு இப்பொழுது ஆயர் அவர்களுக்கு நம்முடைய அன்பை பொன்னாடை வழியாக தெரிவிப்போம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் சகாயராஜ் ஒரு துடிப்பான, ஒரு உண்மையான, நேர்மையான, மக்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றுதலும் உடைய அருள் பணியாளராக நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றி வருவது நம் அனைவருக்கும் பெருமை. நம்முடைய பிள்ளை இந்த மறை மாவட்டத்திற்கு ஆற்றுகின்ற பணியை பார்த்து நாம் பெருமிதம் கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை சகாயராஜ் 25 ஆண்டுகள் பணியாற்றியதை இப்பொழுது நினைவு கூர்ந்து வெள்ளி விழா வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து பொன்னாடை அணிவித்து அன்போடு அவரை வரவேற்கின்றோம். மண்ணின் மைந்தர் என்று சொன்னால் அவர் மட்டுமல்ல, இன்னொரு மண்ணின் மைந்தர் இந்த பக்கம் ஆயருக்கு இந்த பக்கம் இருக்கிறார். என்ன பங்கை தனியாக பிரிச்சிட்டதுனால பத்தாளப்பேட்டை தனி பங்காக மாறிவிட்டது. பத்தாளப்பேட்டையில் பிறந்த நம்முடைய பிள்ளை விக்டர் இமானுவேல் மறை மாவட்டத்தில் சகாயராஜுக்கு சமமாக மிக அருமையாக பணியாற்றி கொண்டு வருகின்றார். அவரை வாழ்த்தி அவரை பற்றி நம்முடைய மகிழ்ச்சியை அவருக்கு வெளிப்படுத்தி வெள்ளி விழா வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றோம். பங்கு குடும்ப விழா என்று நினைத்த உடனேயே இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சிந்தித்த பொழுது முன்னாள் பங்கு தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு வந்தது. முன்னாள் பங்கு தந்தையர்கள் சிலரை அழைத்ததில் அழைக்கப்பட்டவர்களோ பலர் வர முடிந்து இன்றைக்கு கடைசியிலே வர முடியுமா என்ற சந்தேகத்திலும் இருந்து வந்தே தீர்ந்த நம்முடைய பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நம் மீது கொண்டிருக்கிற பற்றை இதன் வழியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தந்தை சகாயராஜ் அவர்கள் இப்பொழுது திருச்சி மறை மாவட்ட பேராலயத்தின் பங்கு தந்தையாக இருப்பது உங்களுக்கு தெரியும். தந்தை விக்டர் இமானுவேல் அவர்கள் புனித பவுல் குருத்துவ இறையியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுவது உங்களுக்கு தெரியும். தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் வையம்பட்டி பங்கிலே பங்கு தந்தையாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை சின்னப்பன் அவர்கள் என்னுடைய ஆசான், இளங்குருமடத்திலே குருமட அதிபராக இருந்து சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது வழி நடத்தியவர்கள். தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் என்னுடைய சித்தப்பா, அப்பாவுடைய தம்பி. இனிமையான உறவுகளை கொண்டாடும் விதமாக வந்திருக்கிற இரு தந்தையர்களுக்கும் நம்முடைய மரியாதையை தெரிவித்து நம்முடைய அன்பின் அடையாளமாக பொன்னாடை போர்த்தி அவர்கள் இருக்கிற இடத்திலேயே கௌரவிக்கிறோம்.
தந்தை சின்னப்பன் அவர்கள் குருமடத்தில் இருந்ததை நான் குறிப்பிட்டேன். அதன் பிறகு பள்ளி பணியில் சிகரங்களை தொட்டவர், பங்கு பணிகளிலும் சளைக்காமல் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் குருமடங்களிலே மாணவர்களை பயிற்றுவிப்பதில் பல்லாண்டுகள் பணியாற்றியவர்கள். பங்குகளிலும் பல இடங்களிலே மிகச்சிறப்பாக பணியாற்றியவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக இருவருமே சில காலம் பணியாற்றியவர்கள். அத்தகைய பெருமைக்குரிய தந்தையர்கள் இன்று நம்மோடு இருப்பது நமக்கெல்லாம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அடுத்து மேடையில் இருக்கின்ற அருள் சகோதரி குளோரியா அவர்கள், புனித அண்ணாள் சபை அருள் சகோதரி, நம்முடைய பள்ளியிலே தொடக்க பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு தன்னுடைய துறவர வாழ்வின் 25 ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அருள் சகோதரி அவர்களையும் இன்றைக்கு வாழ்த்துவதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம். அருள் சகோதரி அவர்களுக்கு நம்முடைய அன்பை தெரிவித்து பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறோம். இந்த நாளின் இன்னொரு முக்கிய நிகழ்வாக திருமண வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற தம்பதியர்கள், 14 தம்பதியர்கள் இருந்தார்கள், 2 பேரால் வர முடியவில்லை. 12 தம்பதியர்கள் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்தி அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்துக் கொள்கிறோம். அவர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேடையில் இருப்பவர்களையும் முன்னிலை வகிப்பவர்களையும் இதுவரை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே யாரும் இரண்டாம் நிலையில் இல்லை. எல்லாருமே ஒரு சமத்துவ நிலையில் சம முக்கியத்துவம் வாய்ந்த மக்களாக இருக்கின்றோம். மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு காட்சியை, இப்படி ஒரு மகிழ்ச்சியை நாம் எல்லாரும் எப்பொழுதும் சுவைக்க வேண்டுமென்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இணைந்து பயணிக்கும் திருச்சபையாக எல்லாரும் கூடி வாருங்கள், ஒருவர் ஒருவரோடு பேசுங்கள், செவிமடுத்து காது கொடுத்து அடுத்தவர் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நாம் இணைந்து வருவதற்கான ஒரு அருமையான தருணமாக இது இருக்கிறது. ஐயம்பட்டி, கீழ் ஐயம்பட்டி, தொண்டமான்பட்டி, கிருஷ்ணசமுத்திரம், வாழவந்தான் கோட்டை, அங்கேயே லூர்தன்னை ஆலயம், சவரியார் ஆலயம், மேலக்கோட்டப்பட்டி, திருநெடுங்குளம், தேவராயநேரி, இப்படி 8 ஊர்களைச் சார்ந்த நாம் எல்லாரும் பங்கு மக்களாக இருக்கிறோம். இந்த ஊர்களைச் சேர்ந்த அனைத்து மக்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இது நம்முடைய பங்கின் குடும்ப விழா. இது திருக்குடும்ப திருவிழா. திருச்சபையில் நம் எல்லாருடைய குடும்பங்களும் திருக்குடும்பத்தை போல இருக்க வேண்டும். எல்லா குடும்பங்களும் இணைந்து பங்கு என்கிற ஒரு குடும்பமும் திருக்குடும்பத்தை பின்பற்றி ஒற்றுமையோடும் உறவோடும் நல்லெண்ணத்தோடும் இணைந்த செயல்பாட்டோடும் கடவுளுடைய அருளோடு வாழ வேண்டும். இதை மனதில் கொண்டுதான் இந்த பங்கு குடும்ப விழாவை இந்த நாளில் நாம் ஏற்படுத்தினோம். எல்லாரும் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா ஊர்களைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்முடைய விருந்தினர்களாக அருள் சகோதரிகள் வாவுசி நகரிலிருந்தும் கைலாசபுரத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள். அருள் சகோதரிகளையும் இன்னும் பல எழில் நகர் போன்ற மற்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் நெஞ்சார வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த பங்கு பல்வேறு தடைகளையும் இடர்களையும் கடந்து இன்று 125 ஆண்டுகளை நோக்கி விருநடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பல்வேறு வளர்ச்சி பணிகளும் பல்வேறு தடையான நிகழ்ச்சிகளும் நடந்திருந்தாலும் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று பல்வேறு பிள்ளைகளை பெற்றெடுத்து கிளை பங்குகளாக இருந்தவர்களையெல்லாம் பங்குகளாக உயர்த்தி, பங்குகளிலே மேலான பங்குகளாக உயர்த்தி, வயது முதிர்ந்த தாயாக ஊன்றுகோல் ஊன தடுமாறி நின்று கொண்டிருக்கும் இந்த ஐயம்பட்டியை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்ய இன்னொரு அருட்தந்தை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்தான் நம்முடைய பாசமிகு தந்தை கா. சார்லஸ் அடிகளார் அவர்கள். எல்லோருக்கும் பொன்னாடை போர்த்தினார்கள். குடும்ப விழாவிலே நம்முடைய பங்கு என்னும் குடும்பத்திலே குடும்ப தலைவராய் மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்கள் இருந்தாலும் இந்த பங்கின் ஆயனாக இருந்து நம்மை மந்தைகளாக மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாசத்தை பெரிய அளவில் வெளிப்படுத்த வேண்டுமென்றாலும் சிறிய அளவில் இந்த துண்டின் மூலமாக நாம் பொன்னாடையாக போர்த்தி மகிழ்கின்றோம்.
ஒளிமயமான இறைவனை அடையாளப்படுத்தும் விதமாக இப்போது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியே, இன் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வழுவூட்டி என்னை தேற்றும் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். இணைந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மாபெரும் மகிழ்வின் மறை உண்மையாக, மாபரன் மாமரியின் மழலையாக, மன்னகத்தில் மனு உருவாக மலர்ந்து மனித மாண்பினை மீட்டெடுக்க, மானுடத்திற்கு விடுதலை அளிக்க, இறை ஆட்சியை மண்ணில் கொணர, எமக்காக எம்மீது கொண்ட பேரன்பின் பொருட்டு பேரொளியாக உதித்த இறை மகனே இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்வில் திளைத்திருக்கின்ற நாங்கள் அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, உமது அன்பின் சாட்சியாக வாழ எங்கள் அனைவரையும் அனைத்துள்ள உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இத்திருக்குடும்ப விழா நாளில் என் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஒன்றாக கூட்டி ஒரே குடும்பமாக, கடவுளின் குடும்பமாக மாண்புறச் செய்த உமது அருளுக்காக உமக்கு எம் இதய நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். எமது பங்கில் முதல் முறையாக முன்னெடுத்துள்ள பங்கின் குடும்ப விழாவை ஆசீர்வதியும், இவ்விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கின்ற பங்கின் எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும், இவ்விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற எமது மறைமாவட்ட ஆயர் மேதக ஆரைக்கராஜ் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும், வெள்ளி விழா காணும் அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரியையும் தம்பதியரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும், பெற்றோர், பெரியோர், இளையோர், குழந்தைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். பங்கு தந்தையும் பங்கு மக்களும் பங்கிலுள்ள எல்லா தரப்பினரும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக நாங்கள் உருவாகிடவும், நம்பிக்கையோடு செயலாற்றவும் தூய ஆவியாரின் ஆற்றலை எம் பங்கின் மீது பொழிந்திருளும். இந்த பங்கு குடும்ப விழா எங்களது இயந்த பணயணத்தின் ஓர் தொடக்கமாக அமைவதாக தந்தையின் அன்பும்
இறைமகன் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் உடனிருப்பும் எங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமேன். இவ்விழாவின் தலைவரும் நமது மறைமாவட்ட ஆயருமான மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களை நம் பங்கின் சார்பில் வாழ்த்த அன்பு எங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களை அழைக்கிறோம். நம்முடைய மேதகு ஆயர் அவர்கள் 24/10/1954 திருமிகு சவரிமுத்து தெரஸ் மேரி தம்பதியர்களுக்கு மகனாக குளித்தலை பங்கு லாலாப்பேட்டையில் பிறந்தார். இவர் மறைமாவட்ட துறவர சபையில் சேர்ந்து குருமானவராக பல்வேறு பயிற்சிகள் பெற்று 8/1/1981 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன்பின் உதவி பங்கு தந்தையாக 8 மாதங்கள் பணியாற்றிய பின் நமது ஐயம்பட்டி பங்கில் 8 ஆகஸ்ட் 1981 பங்கு தந்தையாக, அதாவது அவருக்கு முதல் பங்காக நியமனம் செய்யப்பட்டு 1986 வரை மிகச்சிறப்பாக பணியாற்றியுள்ளார். தந்தையவர்கள் இந்த பங்கில் இருந்த பொழுது இந்த இடம் முள்ளுக்காடாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜூலியன் ஃபாதர் சரி பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தந்தையவர்கள் இருக்கும் பொழுது எனக்கு வந்து 6 வயசு 6 லேருந்து 11 வயசு வரைக்கும் இங்கே இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல துவர விலையும் கடலை போடுவாங்க. அந்த நடந்து வரீங்கள அந்த பாதையில் மாமரம் தென்னை மரம்லாம் இருந்துச்சு. இந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி ஒரு டேங்கு பெரிய கிணறு இருந்துச்சு. முழுவதுமாக தந்தையவர்கள் தந்தைக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கின்றேன். பராமரித்து இந்த பங்கு மிக அழகாக இருந்தது. ஒரு காலத்தில் நமது ஆலயத்தில் புதன்கிழமை இப்போலாம் திருச்சி உலக மீட்பு ஆலயத்துக்கு தந்தை கூட அங்கே அதிபராக இருந்தாங்க. அங்கே சகாய மாத நவ நாளுக்கு நம்ம போகிறோம். நம்முடைய ஆலயத்தில் புதன்கிழமை மாலை நேரத்தில் திருப்பலிக்கு முன்னாக சகாய மாத நவ நாள் நடத்தி திருப்பலி நிறைவேற்றுவார்கள். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தந்தை அவர்கள் காலத்தில் மறக்க முடியாத நிகழ்வு. இங்கு பணியாற்றும் பொழுது இவருக்கு உதவியாக நாங்கள்லாம் பாசத்தோடு சாமியாரம்மா சாமியாரம்மான்னு சொல்லுவோம். தந்தையின் தாயார் அவர்கள் உடனிருந்து உதவியாளராக தந்தைக்கு சமையல்லாம் செய்து எல்லா பணிகளும் உதவியாளர் தந்தையுடைய தாயாரே இருந்தார்கள். அவங்களையும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். எல்லாரும் சாமியாரம்மானா இன்னும் நினைவுக்கு வந்திருக்கோம். இவர் எடுத்த மறைக்கல்வி வகுப்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு கோயில் மணி லாங்காக அடிக்கும். அஸ்தால மணி 12 மணிக்கு அடிக்கும். அப்போல்லாம் சாயங்காலம் 1 மணி அடிப்பாங்க. இதில் இடையில் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு 1 மணி அடிக்கும். அடித்தோன்னே எல்லோரும் இங்கே வந்துடணும். சின்ன பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி ஹால்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க அது வந்து பாலர்பள்ளி அன்னைக்கு க்ரஷ்ஷு. அங்கே வந்து எல்லாருமே குடியேறணும். அங்கே ஒரு கரும்பலகம் இருக்கும். தந்தை அவர்கள் சாக்பீஸ் எடுத்து எழுத ஆரம்பித்தாங்கன்னா ஜெருசலேம் பாலஸ்தீனம் இஸ்ரேலு எல்லா இடத்துக்குமே எங்களை கொண்டு போயிடுவாங்க. இலவசமாக எந்த டூரிஸ்ட் விசா எதுவுமே கிடையாது. பாஸ்போர்ட்லாம் நேராக அங்கேயே போய் எல்லா இஸ்ரேல் மக்கள் மோசு இறைவாக்கினர் எல்லாத்தையும் கண்முன்னா கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அந்த விசுவாசத்தில் தான் இன்றைக்கி நான்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இருந்துகிட்ருக்கோம். உண்மையிலேயே சொல்கிறேன். இதை வந்து போற்றுவதற்கும் ஒரு மிகைப்படுத்திலாம் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு மறைக்கல்வியில் மிக ஆழமாக அழுத்தமாக எங்களுக்கு சாக்கடல் செங்கடல்னு அப்படியே சாக்பீஸ்லேயே கோடு போட்டு கொண்டு வருவாங்க. ரொம்ப அருமையாக எங்களுக்கு மறைக்கல்வி எடுத்து எங்களெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்துருக்க தந்தையவர்கள். தந்தையவர்கள் பங்கு தந்தையாக பணியாற்றிய போது தந்தை மிகவும் தைரியசாலியான ஆள் என்பதற்கு மிகச்சிறந்த சான்று ஒன்று. நம்முடைய பங்கு தந்தை இப்போது இருக்க பங்கு தந்தை வந்தவுடன் ஒரு ஆவணத்தை தேடுவதற்காக தேடணும். அப்போ ஒரு ஃபைல் கிடச்சிச்சு. அந்த ஃபைலில் ஒரு லெட்டர். தந்தை அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 10 நாளில் இங்கே தேடணும். அப்போ ஒரு லெட்ரு. அந்த லெட்டரில் எழுதப்பட்ட வார்த்தை தந்தை அவர்களின் அஞ்சா நெஞ்சம் தைரியம் பங்கின் மீது இருந்த பற்று கத்தோலிக்கத்தின் மீது இருந்த பற்று வெளிப்படும். என்னென்னா ஒரு சின்ன நிலப்பிரச்சனை. அதுக்கு காவல்துறைக்கு தந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் லெட்ரு. நிறைய மேட்ரு அதில் சின்ன அழுத்தமான ஒரு இது வார்த்தை. எது எப்படி இருந்தாலும் என் கோவிலுக்கு சொந்தமான இந்த நிலத்தில் எதற்கும் அஞ்சாமல் நானே விவசாயம் செய்யப்போவது உறுதியாகும். செஞ்சாங்க. 1984 தந்தையோட கையெழுத்தோடு லெட்டர் நான் இப்போ ஜெராக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த விவசாயத்தை அவங்களே போய் இறங்கி செஞ்சாங்க.
எம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் நானே, இதை வந்து எல்லாராலையும் ஈஸியாக சொல்லிட முடியாது. பற்றும் உறுதியும் இருந்தால், தைரியம் இருந்தால் தான் சொல்ல முடியும். அடுத்ததாக தந்தை அவர்கள் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் பணி வாழ்க்கையிலே ஏறத்தாழ 16 இடங்களிலே 16 பொறுப்புகளிலே பணியாற்றி இருக்கின்றார்கள். 41 ஆண்டுகள் தந்தை குருவாக ஆகி 16 இடங்களிலே பணியாற்றி இருக்கின்றார்கள். 17வதாக ஆயராகி அமர்ந்திருப்பதிலே பங்கு மக்களாகிய நாங்கள் எல்லோரும் பெருமிதம் கொண்டு உங்களை வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் வணங்கி உங்களின் ஆசிரிக்காக என்றென்றும் ஏங்கி காத்திருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதை தவிர்த்து நீங்கள் அதற்காக செலவு பண்ணக்கூடிய 100 ரூபாயோ 200 ரூபாயோ எதாக இருந்தாலும் அதை ஒரு காகித உரையில் வச்சு கொண்டாந்து கொடுங்க. மறை மாவட்டத்தில் ஏழை பிள்ளைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கல்வி நிதியில் அது சேர்க்கப்படும். ஒரு நல்ல காரியத்திற்கு அது பயன்படுத்தும். காசை வீணாக்காதீர்கள் என்று அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். ஒரு எளிமையான பண்பையும் ஏழைகள் மீதான பரிவையும் இந்த ஒரு அறிவுறுத்தல் எடுத்துக்காட்டுகிறது. இப்பொழுது ஆயிரவர்களுக்கு அன்பளிப்பு செலுத்த வருபவர்கள் ஆயிரம் வந்து இப்பொழுது வந்து கொடுக்கலாம். Thank you.
நம் மண்ணின் மைந்தரும் திருச்சி புனித மரியன்னை பேராலயத்தின் பங்கு தந்தையுமான அருட்தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவிக்க திருமிகு சேசுராஜ் அவர்களை அழைக்கிறோம். இந்த மண்ணில் பூத்த மலரே, எம் ஐயம்பட்டியில் உதயமான உதய சூரியனே, தம்புராஜுக்கும் சூசை அடைக்கலமேரிக்கும் ஐந்தாவதாக பிறந்த செல்வத்தின் செல்வமே, திருச்சி மறை மாவட்டத்திற்கு எம் ஐயம்பட்டியின் பெயர் சொல்ல கிடைத்த பொக்கிசமே நீவீர் வாழ்க. பள்ளி படிப்பு படிக்கும்போதே உம் அறிவை நான் அறிவேன். கட்டை வண்டி காலில் ஏறியது முதல் மோட்டார் பைக் பயணம் ஏற்படுத்திய சிராய்ப்புகளையெல்லாம் மறக்க முடியுமா? மறப்பதும் சரிதானா? குரங்குகளைப் போல நம் ஆலயத்தை ஆலய வளாகத்தையும் சுற்றி வந்ததில்தான் எத்துணை ஆனந்தம் அன்று. இதை நம் வயது மதிக்கத்தக்க ஆண்களும் பெண்களும் அறிந்ததல்லவோ? உறவுக்காரர்களை பின்னுக்கு தள்ளி ஏழை எளியவரை முன்னிறுத்தி பெரியார், அண்ணா, காமராஜர், சுவாமி விவேகானந்தர் இவர்களின் வாழ்க்கையை அசை போட்டு வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு உம் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தும் நேரிய உள்ளம் கொண்டவரே நீவீர் வாழ்க. இறைப்பணியில் உம் குருத்துவத்தை 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாடும் நீவீரும் இன்று திருக்குடும்ப விழா கொண்டாடும் நாளில் எனது குடும்ப வாழ்க்கையில் 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாடும் நானும் இந்த உறவுக்கு உறவு கொடுத்த நம் பங்கு தந்தை சார்லஸ் அவர்களுக்கு எப்படி உதயமானதோ நான் அறியேன். தந்தை சகாயராஜ் திருப்பலி நிறைவேற்றும் போதும் சரி, பிரசங்கம் வைக்கும் போதும் சரி, வார்த்தைகள் ஓங்கி இருக்காது, வேகம் இருக்காது, கடுமை இருக்காது, நடுநிலைமையோடு இருக்கும். இது நான் கண்டது. இதில் உண்மை இருக்கும், நீங்கள் உணர்வீர்கள். இதே வேளையில் நானும் தந்தை சகாயராஜும் ஆயர் பெருந்தகை ஆரோக்கியராஜும் இங்கு இருக்கிறோம். அன்று எங்களோடு கூட இருந்தவர்களில் ஒரு சிலர் இன்று இல்லை. அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இருந்தும் கடந்ததை மறந்து நிகழ்வை அனுபவித்து எதிர்வரும் காலத்தை நம்பிக்கையோடு வாழ முயற்சிப்போம். தந்தை சகாராஜோட பாணி என்னன்னா, உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரி பழிகளை விட கடவுளையும் அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். நல்ல மேய்ப்பராக ஆயர் பெருந்தகை ஆரோக்கியராஜும், நல்ல சீடர்களில் ஒருவராக அருட்தந்தை சகாயராஜும், தொலைந்து போன ஆடுகளில் ஒன்றாக அடியேன் சேசராஜும், திருக்குடும்ப விழா, பங்கு குடும்ப விழா, 25 ஆண்டு வெள்ளி விழா ஆகிய இம்முப்பெரும் விழாவில் எங்கள் மூவரையும் ஒன்றிணைத்த பங்கு தந்தை சார்லஸ் அவர்களுக்கு நன்றிகள் ஆயிரம் ஆயிரம். ஒரு நிமிடம் உம் அருகில் இருக்க அருள்வாயோ எம் பங்கு தந்தையே. தென்றல் காற்றலைகளோடு தூதுவிடவா? இல்லை காதோடு பேசட்டுமா? இல்லை இல்லை, மக்களின் கூட்டத்தோடு உம்மிடம் பேசுகிறேன். உம்மிடத்தில் எதை கேட்பேன் எம் ஆண்டவர் பெருந்தகையே? உண்மையான அன்பை மற்றவருக்கு கொடுத்துப்பார். அதைவிட அதிகமான அன்பை ஒரு நாள் அவர்களிடமிருந்து பெறுவாய். பிறக்கும்போது நான் எதையும் கொண்டு வரவில்லை, ஆனால் நான் இறக்கும்போது கண்டிப்பாக கொண்டு செல்வேன் பாசமான உம் அன்பின் நினைவுகளை. தொட்டுவிடும் தூரத்தில் ஆயர் இல்லை, எனினும் அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. ஏனெனில் என் உள்ளத்தில் ஆலயம் கட்டிவிட்டீர், அதில் அன்பெண்ணும் விளக்கையும் ஏற்றிவிட்டீர். ஆனாலும் எம் ஊருக்கு புதியதொரு ஆலயம் கட்டி தருவீர் என்ற நம்பிக்கையில் அன்பின் கட்டளையாக வைக்கிறோம், எம் ஊர் மக்கள் சார்பாக ஏற்றிக்கொள்வீர் ஆயர் பெருந்தகை அவர்களே. நமது பங்கிலிருந்து பிரிந்த பத்தாளப்பேட்டை மண்ணின் மைந்தரும் திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியின் பேராசிரியருமான அருட்தந்தை விக்டர் இமானுவேல் அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்துரை தெரிவிக்க ஆசிரியை கொன்சால்வின் வினிதா அவர்களை அழைக்கிறோம். வெள்ளி விழா நாயகர், குருத்துவ மாணவர்களின் போதி மரம், தன்னை சுற்றி அதிர்வலைகளை எழுப்பும் சிலிக்கான் பறவையைப் போல தம் தூய வாழ்வினாலும் நேரிய செயல்களினாலும் அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் அருட்பணி விக்டர் இமானுவேல் அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்தை
மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பங்கின் அங்கமாக இருந்து அண்மையில் தனிப்பங்காக பிரிந்த பத்தாளைப்பேட்டை மண்ணில் 1969 நினைவில் வாழும் ஜோசப், நலமுடன் வாழும் சபஸ்தியம்மாள் இணையருக்கு 3வது முத்தாய், திருச்சபையின் சொத்தாய் உதித்தவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். சிறுவன் சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பைப் போல தன் சிறு வயதிலேயே இறைவனின் அழைப்பை உணர்ந்தவர். இறைவன் மீது கொண்ட அளப்பரிய அன்பினால் திருச்சி புனித அகுஸ்தினார் இளங்குருமடத்தில் சேர்ந்தார். நீண்ட பயிற்சிக்கு பின் 1996 இயேசுவின் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனாய் தன் குருத்துவ பணிவாழ்வை துவங்கினார். 25 எண்ணில்லா மனிதர்களை இறைவன் பதம் சமர்ப்பித்தவர். இப்போதும் பணியில் சற்றும் தளராது வெள்ளி விழா நாயகராய் வளம் வருகிறார். உலக மீட்பர் பசலிக்கா பங்கு, வங்கமனூற்று பங்கு, திருநகர், அம்பிகாபுரம், கருமண்டபம் உள்ளிட்ட பங்குகளில் இறைப்பணி புரிந்தவர். திருநகரில் மக்களின் பயன்பாட்டிற்காய் திருமண மண்டபம் கட்டினார். எளிமை கோலம் பூண்டு தெளிந்த நீரோடையாய் பாகுபாடற்று அனைவரோடும் பக்குவமாய் பழகும் பண்பாளர். அன்பில் தோழனாய், அமைதியின் சிகரமாய், ஆற்றலில் வீரனாய், பணியில் தொண்டனாய் செயலாற்றுபவர். பங்கு மக்களுடன் நல்லுறவும் அவர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் நல் மனதும் கொண்டவர். அனைவரும் இவரை எளிமையாக அணுகலாம். நட்புடன் பழகுபவர். அனைவரின் அன்பும் அன்பு செய்து பாராட்டி வாழும் நற்குணம் கொண்டவர். லண்டனுக்கு சென்று இறையியல் மேற்படிப்பை முடித்தவர். புனித பவுல் இறையியல் கல்லூரியில் பொருளாளராக பணி செய்து கணக்கு வழக்குகளில் தெளிவாகவும் தூய்மையாகவும் நேர்மையோடும் பணி செய்தார். தற்பொழுது புனித பவுல் இறையியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்து சென்ற அறிவுரைகளையும் விட்டு சென்ற கட்டளைகளையும் அவர் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தம் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் தம் குருத்துவ வாழ்வை வாழ்ந்து அடுத்த தலைமுறை குருத்துவ மாணவர்களுக்கு தயக்கமின்றி கற்றுத்தரும் அற்புத பணியை உற்சாகமாக செய்து வழிகாட்டும் கை காட்டி மரமாய் இருக்கிறார். பீப்புள் எக்ஸ்பெக்ட் வெரி மினிமம் ஃப்ரம் த பாரிஸ் பிரிஸ்ட். மக்கள் பங்கு தந்தையர்களிடம் எதிர்பார்ப்பது மிக மிக குறைந்த அளவே என்று அடிக்கடி கூறும் நமது நாயகர் தன்னால் எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு திறமைகளையும் தன் பங்கு மக்களுக்காக செயல்படுத்துபவர். அனைவரையும் அரவணைக்கும் கலையை கற்றவர். புவியில் இறைவனின் பிரசன்னம் நிறைவாய் தங்கிட தம் பணி வாழ்வை இறைவனுக்காய் அர்ப்பணித்த வெள்ளி விழா நாயகரின் பணிவாழ்வு செழிப்படைய வாழ்த்துகிறோம். நீர் வாழிய வாழியவே. ஐயம்பட்டி புனித வளனார் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியையான புனித அண்ணாள் சபையின் அருட்சகோதரி அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்து தெரிவிக்க பள்ளியின் உதவி ஆசிரியை லீமா சவரியம்மாள் அவர்களை அழைக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் முதன்மை வானதூதர் புனித மைக்கேலை பாதுகாவலராக கொண்ட மைக்கேல்பட்டி மண்ணில் மரியாதைக்குரிய இந்நாசிமுத்து லூர்து மேதி தம்பதியினருக்கு முத்தான முதற்கனியாய் பிறந்தவர் அருட்சகோதரி குளோரி அவர்கள். பள்ளி படிப்பை அரியலூரில் முடித்த இவர் தனது எதிர்கால பாதையை திட்டமிட்டு வகுக்கும் நேரத்தில் இறை அழைப்பினை உள்ளத்தில் உணர்ந்து தன்னையே தந்த இறைவனுக்கு என்னையே தருவேன் அன்புடனே என்று 1996 புனித அண்ணாள் சபையின் துறவியர் இல்லத்தில் சேர்ந்தார். தனது துறவர வாழ்வு பயணத்தை தொடர்ந்தார். பல்வேறு பயிற்சிகளுக்கு பின்னர் 2001 தனது இருதய வார்த்தை பாட்டினை கொண்டாடினார். அழைப்பு பணியில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்ட இவர்
சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்காலில் உள்ள ஆங்கில பள்ளியில் ஆசிரியராக தனது முதல் பணியை தொடங்கினார். பின்னர் பாண்டிச்சேரியில் பிசியோதெரபிஸ்ட் பயிற்சி முடித்த இவர் சுந்தர நடப்பு பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி ஆசிரியராகவும் பள்ளியில் உதவி ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றினார். அதன் பின் 2007 திருச்சி கிராப்பட்டி சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் உதவி ஆசிரியராக பணியினை தொடர்ந்த இவர் பின்பு பாளையங்கோட்டை, பாலக்குறிச்சி, ஆவூர், சோமரசம்பேட்டை போன்ற இடங்களிலும் தனது ஆசிரிய பணியினை சிறப்பாக ஆற்றினார். நாம் பெற்ற நல்வாய்ப்பாக 2018 நம் ஐயம்பட்டி புனித வள்ளலார் தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பொறுப்பேற்றார். இவர் சக ஆசிரியர்களோடு தோழமை உணர்வுடனும் சகோதர நட்புடனும் பழகுவதில் வல்லவர். அதுமட்டுமல்ல, மாணவர்களை அன்பு பாதையிலே அரவணைத்து செல்லும் நல் அன்னையாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் தலைமை ஆசிரியர் பணியினை மட்டுமல்லாது பங்கு பணிகளிலும் மறைக்கல்வி பணிகளிலும் பல்வேறு சேவைகளை செவ்வனே ஆற்றுவதோடு அன்பிய கூட்டங்களை வழிநடத்துதல், இல்லங்களை சந்தித்தல், ஏழை எளியவருக்கு உதவுதல், நோயற்றோரை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்தல் போன்ற ஆன்மீக காரியங்களில் அர்ப்பணிப்பு மனத்துடனே அருட்தொண்டு செய்து வருகின்றார். இத்தகைய நம் அருட்சகோதரி குளோரி அவர்கள் இறைவனின் துணையாளே 25 தம் துறவர பணியினை நிறைவாய் செயலாற்றி இன்று வெள்ளி விழா நாயகியாக நம்முன் வீற்றிருக்கிறார். இறைவன் அருளால் இவரது பணி மேலும் சிறந்து விளங்கிடவும் இவருக்கு தேவையான உடல் நலனையும் ஆன்ம நலனையும் இறைவன் நிறைவாய் பொழிந்து நித்தம் வழிநடத்திட பணிவாய் தொழுகின்றோம் இறைவன் பாதம் தனையே. நன்றி. திருமண வெள்ளி விழா காணும் தம்பதியரை வாழ்த்துவதில் நம் பங்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இவ்விழாவில் 12 வெள்ளி விழா தம்பதியருக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்த பங்கு தந்தை அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். ஐயம்பட்டி யோவான் அன்பியத்தைச் சேர்ந்த எலிசபெத் சேசுராஜ் தம்பதியினர். இவர்களுக்கு 2 உள்ளனர். ஒருவருக்கு இப்போதுதான் திருமணமானது. ஐயம்பட்டி தோமாண்டியத்தைச் சேர்ந்த இந்திரா மேரி சேசுராஜ் தம்பதியினர். இவர்களுக்கு 1 உள்ளனர். அடுத்தபடியாக அந்தோனியார் கோவில் தெரு லூக்கா அன்பியத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய மேரி லாரன்ஸ் தம்பதியினர். இவர்களுக்கு 1 உள்ளனர். அந்தோனியார் கோயில் தெரு பேதூர் அன்பியத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய மேரி ஆரோக்கியதாஸ் தம்பதியினர். இவர்களுக்கு 1 உள்ளனர். தெற்கு கேணி தெரு பிலிப்பு அன்பியத்தைச் சேர்ந்த அல்போன்ஸ் ஏசுதாஸ் தம்பதியினர். இவர்களுக்கு 2 உள்ளனர். கீழம்பட்டி மத்திய அன்பியத்தைச் சேர்ந்த ஆலிஸ் இருதயராஜ் தம்பதியினர். இவர்களுக்கு 1 உள்ளனர். தொண்டைமான்பட்டி மகதலா மரியா அன்பியத்தைச் சேர்ந்த சவரியம்மாள் விக்டர் ஞானப்பிரகாசம் தம்பதியினர். இவர்களுக்கு 1 உள்ளனர். தொண்டைமான்பட்டி மகதள மரியா அன்பத்தைச் சேர்ந்த ஆலிஸ் பிரான்சிஸ் தம்பதியினர். இவர்களுக்கு 2 உள்ளனர். கோட்டரப்பட்டி மிருகிருதால் அன்பியத்தைச் சேர்ந்த லீமா ரோஸ் ஆரோக்கிய செல்வராஜ் தம்பதியினர். இவர்களுக்கு 2 உள்ளனர்.
கோற்றப்பட்டி மறைகிற அன்பியத்தைச் சேர்ந்த சமணசு மேரி ஜான் பாஸ்கர் தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். வளவந்தான் கோட்டை சவரியார் அன்பியத்தைச் சேர்ந்த விஜயா மாணிக்க வாசகர் தம்பதியினர். இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். ஏற்புரை வழங்க நமது மேதகு ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை கே. சார்லஸ் அவர்களே, இன்று வெள்ளி விழா கொண்டாடுகின்ற அருள்பணி சகாயராஜ், அருள்பணி விக்டர் இம்மானுவேல், இன்னும் அருள் சகோதரி குளோரி, இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் ஃபாதர் சின்னப்பன், ஃபாதர் பன்னீர், இன்னும் இங்கு இருக்கக்கூடிய அன்பு மக்கள், அருள் சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கமும் வாழ்த்துகளும். இந்த மாலை வேளையிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த இடத்திலே பங்கிலே பங்கு குருவாக இருந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் சிறப்பாக இன்று திருப்பள்ளி திருக்குடும்பத் திருவிழாவில் நிறைவேற்ற வந்திருக்கின்ற எனக்கு உங்கள் பங்கு தந்தை உங்களை அழைத்து இந்த குடும்ப விழாவை நடத்தி குடும்பங்களையும் மகிழ்ச்சி படுத்துகின்ற வேளையிலே எங்களையும் மகிழ்ச்சி படுத்துகின்றார். தந்தை அவர்கள் கருமண்டபத்திலே பங்கு தந்தையாக இருந்தபோதும் இந்த குடும்ப விழாவை நடத்தினார். அதிலே ஓராண்டு என்னையும் அழைத்து இந்த குடும்ப விழாவிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சிறப்பு அழைப்பு கொடுத்து அதை நடத்தவும் உதவி செய்தார்கள். ஆகவே தந்தை எந்த பங்கிலே இருந்தாலும் மக்களோடு இணைந்து செல்பவராக, மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்பவராக, மக்களை பங்கிலே கொண்டு வந்து சேர்ப்பவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் உங்களுக்கு இப்பொழுது பங்கு தந்தையாக கிடைத்திருப்பது நீங்கள் பெற்ற பாக்கியம். ஆகவே நான் அவருக்கும் நன்றி கூறி கொள்கிறேன். பங்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் என் மீது காட்டுகின்ற அன்பிற்காக நான் நன்றி கூறுகின்றேன். அருள்பணி சகாயராஜ் அவர்கள், நான் 81 ஆகஸ்ட் மாதம் 8 பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற போது அவர் ஏற்கனவே 2 முன்பாக அகுஸ்தினார் இளம் குருமடத்திற்கு சென்று விட்டார். ஆனால் நான் ஐயம்பட்டியிலே பங்கு சந்தியாக இருந்து கொண்டு பத்தாளப்பேட்டைக்கு திருப்பலைக்கு சென்று கொண்டிருந்த போது எனக்கு பூசை உதவி செய்த நம்முடைய ஃபாதர் விக்டர் இம்மானுவேல் அவர்களும் ஜார்ஜ் சந்தன்ராஜ் அவர்களும் சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆகவே அவர்களை நான் குருமடத்திற்கு அனுப்பி வைத்தேன். அவர்கள் குருவானார்கள். ஃபாதர் விக்டர் இம்மானுவேல் அவர் என்னோடு குருமடத்திலே பேராசிரியராக பணியாற்றினார். நானும் அவரும் இணைந்து பணியாற்றினோம். நான் அதிபராக ஆன பிறகும் அவர் என்னோடு இருந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். ஆகவே நாங்கள் எல்லாருமே மிக நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக, சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவரோடும் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பங்கு நான் இருந்தபோது இவ்வளவு பெரிய விஸ்தீர்ணமான இடமாக இல்லை. காரணம், அவர் சொன்னது போல செடி கொடி எல்லாம் நிறைந்து இருந்த இடமாக இருந்தது. இப்பொழுது மிக அருமையாக ஜூலியன் அவர்களுடைய பெருமுயற்சியினால் இந்த மிகப்பெரிய ஷெட் அமைக்கப்பட்டு மிக நன்றாக மக்கள் பங்கேற்கக்கூடிய விதமாக அருமையாக அமைந்திருக்கிறது. நம்முடைய பங்கு மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு எப்போதும் ஐயம்பட்டி மீது தனி ஒரு பிரியம் உண்டு. ஏனென்றால் என்னுடைய முதல் பங்கு, நான் முதல் பங்கு தந்தையாக இங்கு தான் வந்தேன், உங்களிடம்தான் இருந்தேன். ஆகவே அந்த அன்பை நான் மறக்க மாட்டேன். எனவே உங்களுக்கு தேவையான காரியங்களை பிறகு நாங்கள் சிந்திப்போம், பார்ப்போம். ஆக இப்பொழுது உங்கள் அனைவருக்குடைய அன்புக்கு நன்றி கூறி கொள்ளுகின்றேன். மக்கள் எனக்கு பொன்னாடை போர்த்த வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன், பொன்னாடை போர்த்தவில்லை யாரும், நன்றி. ஆனால் மக்கள் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக வந்து நீங்கள் இந்த கவர்களை கொடுத்தது என் உள்ளத்தை தொட்டது. இவ்வளோ பேர் வந்து
அது பங்கு தந்தையுடைய ஏற்பாடு அவர் செய்திருக்கிறார், சொல்லியிருக்கின்றார். மக்கள் வரிசையாக வந்து கொடுத்தது நன்று. இதே போன்று எல்லா இடங்களிலும் செல்லும்போது கொடுக்கிறார்கள். ஏற்கனவே 4 மாதத்தில் இதற்காக ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்காக வந்த தொகை 20 லட்சத்தை கடந்து விட்டது இன்று. ஆகவே உங்களுக்கும் அதிலே பங்கு உண்டு. உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகின்றேன். அருள் சகோதரியை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. இருந்தாலும் கடவுளுடைய மாட்சி விளங்கக்கூடிய குளோரியாக அவர்கள் காண்கிறார்கள். ஆகவே சகோதரி அவர்களுடைய பணி வாழ்வும் இந்த பங்கிலே சிறக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கல்வி பயில வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஜபத்துக்கும் நன்றி கூறி நீண்ட நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஏன்னா பிரசங்க வேறு வரும், அதனால் போஸ்ட் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. இறைவன் ஆசீர் உங்களுக்கு என்றும் இருப்பதாக. ஏற்புரை வழங்கிய நமது ஆயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஏற்புரை வழங்க அருட்தொண்டை சகாயராஜ் அவர்களை அழைக்கிறோம். அன்புக்கும் பாசத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களே, பங்கு தந்தை அருள் தந்தை சார்லஸ் அவர்களே, அருள் தந்தை விக்டர் இமானுவேல் அவர்களே, அருள் சகோதரி குளோரி அவர்களே, அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர், அருள் தந்தை சின்னப்பன், அருள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த உறவுகளே, சொந்த பந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்களையெல்லாம் இந்த வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, 25 ஆண்டுகள் என்றாலும் கூட அதையெல்லாம் கொண்டாட வேண்டாம் என்று தந்தை விக்டர் அவர்களும் நானும் தீர்மானித்திருந்தோம். பெரிதாக கொண்டாடவில்லை. ஆனால் தந்தை சார்லஸ் அவர்கள் பங்கு திருநாள் பங்கு குடும்ப விழாவாக கொண்டாடுகிறோம், வர வேண்டும் என்று சொன்னபோது எங்களால் மறுக்க இயலவில்லை. ஆகவே இங்கு வந்திருக்கிறோம். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நண்பர்கள் நாங்கள் பேசி கொண்டிருந்தபோது சொல்லி கொண்டிருந்தேன், நம்மிடம் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் நல்ல பழக்கங்களெல்லாம் நாம் சிறு பிள்ளையில் கற்றுக்கொண்டவையே, நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவெல்லாம் கூட அந்த சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நாம் சேமித்து கொண்ட கற்றுக்கொண்ட வளர்த்து கொண்ட அறிவே என்று வாதிட்டு கொண்டிருந்தேன். பிற்காலத்தில் நாம் புதிதாக நிறைய குணங்களை கற்றிருக்கலாம், நிறைய பாடங்களை படித்திருக்கலாம், அறிவை பெருக்கி இருக்கலாம். ஆனால் அடிப்படையான அறிவு, அடிப்படையான ஒழுக்கம் இவையெல்லாம் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது உருவாக்கப்பட்டவையே என்று. ஆக ஏறக்குறைய 12-13 ஆண்டுகள் சிறு பையனாக பிறந்து வளர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்டவன். ஆக இந்த ஐயம்பட்டி மண்ணை சார்ந்தவன் என்று சொல்லுவதில் எப்போதுமே நான் பெருமைப்படுவேன். என்னை உருவாக்கி வளர்த்ததில் உங்கள் எல்லோருக்குமே மிகுந்த பங்கு உண்டு, அதை உணர்ந்திருக்கிறேன். அருள் தந்தை எம்எஸ் லாரன்ஸ் அவர்கள், அதற்கு முன்பாக இருந்த அருள் தந்தை எஸ் இருதயராஜ் அவர்களது அந்த பணிக்காலத்தில் ஒரு சிறுவனாக இங்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஞாபகம் இருக்கிறது, 1981 மே மாதம் ஒரு நாள் எனது தந்தை, அப்போது இருந்தார்கள் இருவரும், தந்தை தம்புராஜ் அவர்களும் தாய் அடைக்கலமரி அவர்களும், என்னை அழைத்து கொண்டு பங்கு தந்தையை சந்திக்க வந்தார்கள் எம்எஸ் லாரன்ஸ் அவர்களை. அப்போது எனது தந்தை சொன்னார், சகாயத்தை செமினரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. லாரன்ஸ் சொன்னாங்க, நானும் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன், அவசியம் அனுப்புகிறேன் என்று சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். அப்போது அங்கு தேர்வுக்கு போனபோது, அகுசினார் இளங்குரு மடத்துக்கு சேருவதற்கான அந்த தேர்வுக்கு போனபோது எனக்கு அதிபராக இருந்து என்னை பரிவோடு கரிசனையோடு குருமடத்திற்கு எடுத்துக்கொண்டவர் அருள் தந்தை சின்னப்பன் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களும் இன்று வந்திருக்கிறார். அந்த நாளிலிருந்தே 1981 அந்த ஜூன் மாதத்திலிருந்தே என் மீது தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்டு என்னை உருவாக்கியவர்களில் தந்தையையும் ஒருவர். அதேபோல் ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஆகஸ்ட் மாதம் புதிய பங்கு தந்தையாக அவர்கள் பணியேற்ற போது தந்தை சின்னப்பன் அவர்கள் என்னை பார்த்து, உங்கள் ஊருக்கு புது பங்கு சாமியார் வர்றாரு, வா நீ வா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர்களது வாகனத்திலே என்னை அழைத்து வந்து அந்த நிகழ்விலும் என்னை பங்கெடுக்க செய்தார். ஆக குருமடத்தில் காலடி எடுத்து வைத்த நாள் முதல் அடுத்த 5 ஆண்டுகள் என்னை உருவாக்கி வளர்த்ததில், அதிகமாக கொட்டு கொட்டி என்னை உருவாக்கி வளர்த்ததில் அருள் தந்தை, அப்போதைய அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தோட்டம் என்று எளிதாக சொல்லிவிட்டு போனார் தொடக்கத்தில் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள். அந்த தோட்டத்தில் நாங்கள் வாங்கிய அடியும் கொட்டும் எங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கிறது. தென்னை மரம் வளராததற்கு நாங்கள் கொட்டு வாங்கினோம், மாமரம் வளராததற்கு நாங்கள் கொட்டு வாங்கினோம், தண்ணி போகக்கூடிய அந்த டியூப் கிழிந்து போனால் நாங்கள் அடி வாங்கினோம். ஆனால் உருவாக்கப்பட்டோம், தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்டோம். ஞாபகம் இருக்கிறது, அப்போது தந்தை இந்த ஊருக்கு வந்த ஆண்டு 1981 ஜூன்
ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகுதான் பேருந்தே நமது ஊருக்கு வர அர்த்தம், அரசு பேருந்து. அப்போதெல்லாம் தந்தையவர்கள் அரசு பேருந்தை தான் பயன்படுத்தினார்கள். பிறகு ஒரு லேடி சைக்கிள் வாங்கினார்கள். அப்போதெல்லாம் ஒரே பங்கு, பத்தாளப்பேட்டை கிளியூர் புத்தாமூர் என்றாலும் கூட, திருநெடுங்குளம் என்றாலும் கூட சைக்கிளிலேயே பயணம். பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகு ஹீரோ மெஜஸ்டிக் என்கிற அந்த சிறு வாகனத்தை வாங்கினார். பிறகு ராஜூத் வாங்கினார். அவரது பணியும் வளர்ந்தது, இந்த வாகனங்களும் வளர்ந்தன என்று பார்க்கிறோம். அத்துணை தூரம் நம்மவர்களை அன்பு செய்து இன்று கூட நான் பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய பேரை 35 ஆண்டுகள் என்று சொன்னார். 35 ஆண்டுகளுக்கு பிறகும் அத்துணை பேரையும் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார். தான் செய்த அந்த பணிகளையும் நினைவிற்கொண்டிருக்கிறார். ஆகவே ஆயிரவர்களும் சரி, அருள் தந்தை சின்னப்பன் அவர்கள், அருள் தந்தை லாரன்ஸ் அவர்கள், அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள், அதற்கு பிறகு இங்கு வந்த பங்கு தந்தையர்கள், இன்று வரை இங்கு பணி செய்யக்கூடிய எல்லா அருள் தந்தையர்களுமே எனது உருவாக்கத்தில், எனது அர்ப்பண வாழ்வில் எனக்கு உடன் இருந்திருக்கிறார். அருமையான நமது பிரதி அண்ணா சபை அருள் சகோதரிகள், இந்த பள்ளியில் தான் 8 ஆண்டுகள் நடுநிலை கல்வி வரை படித்தேன். அந்த அருள் சகோதரிகள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, தந்தை சார்லஸிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்கு நேர் மூத்த அண்ணன் அமல்ராஜ் தான் எனக்கு முன்பாக குருமடத்திற்கு அனுப்பப்பட்டார். ஓராண்டில் பிடிக்கவில்லை என்று வந்த பிறகுதான் என்னை தயாரித்து, நீ கண்டிப்பாக குருமானவனாக ஆக வேண்டும் என்று சொல்லி அருள் சகோதரிகளும் தந்தையர்களும் விரும்பி என்னை அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அந்த கல்வி வளர்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, நல்ல பழக்க வழக்கங்களில் வளர்ச்சி, எல்லாமே இந்த ஊர், இந்த மண் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அத்துணை அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும், அருமையான சகோதர சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள் அத்துணை வரையும் இந்த வேளையில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த ஆண்டு இந்த திருநாளை நான் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. தந்தை சார்லஸ் அவர்கள் இதை ஒரு மிக சிறப்பாக, பல நல்ல நினைவுகளை நமக்கு மீண்டும் கொண்டு வரக்கூடிய நாளாக அமைத்திருப்பதில் எனக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நெருங்கிய நண்பர், ஒத்த சிந்தனையாளர், எந்த ஒரு பணியையும் இணைந்து செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய அருள் பணியாளர். நான் தந்தையவர்கள் ஐயம்பட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அவருக்கு குறும் செய்தி வாட்ஸ்அப்பில் இப்படித்தான் அனுப்பினேன். நீங்கள் எங்கள் பங்குக்கு பங்கு தந்தையாக வருவது எத்தனைக்கு அத்துணை மகிழ்ச்சி, ஒரு விதமான சுயநலத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துணை அருமையான அருள் பணியாளர் எங்களுக்கு, என் மக்களுக்கு கிடைக்கிறார், என் மக்கள் வளரப்போகிறார்கள் என்பதில் ஆனாலும் ஒரு சிறு மனக்குறை. நீங்கள் இன்னும் பெரிய பணிகளுக்கு செல்லலாம் என்றாலும் கூட எங்கள் பங்குக்கு நீங்கள் பங்கு தந்தையாக வருவதில் அத்துணை மகிழ்ச்சி என்று சொன்னேன். மிக சிறப்பாக தனது பங்கு பணிகளை இந்த வேளையில் செய்து கொண்டிருக்கிற நமது தந்தையவர்கள், எங்களையும் ஆயிரவர்களையும், தந்தை விக்டர் இமானுவேல் அருள்சர் குளோரி என்னையும் இந்த நேரத்தில் பாராட்டி மகிழக்கூடிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த வேளையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரவர்களது பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும். ஐயம்பட்டியில் அவர் காட்டிய அதே மெய்ப்பு பணி ஆர்வம், அதே ஊக்கம், அவர் இங்கு கொண்டிருந்த அந்த நல்ல உடல் சுகம் ஆயிரவர்களது பணியிலும் அவருக்கு என்னாலும் நிரம்ப இருக்க வேண்டும். ஆயிரவர்களது வழிகாட்டுதலில் இந்த திருச்சி திரு அவை மேன்மேலும் வளர்ந்து சிறக்க வேண்டுமென தந்தையவர்கள் பணி செய்த இந்த முதல் பங்கு தளத்தின் ஒரு அருள் பணியாளர் என்கிற முறையிலும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஆயிரவர்களையும் மனமார வாழ்த்தி ஆயிரவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பாராட்டு, உங்களது நன்றி இதையெல்லாம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பணியை செய்வதில் ஒரு மனநிறைவு எப்போதுமே இருந்து வந்திருக்கிற 25 ஆண்டுகள் ஒரு நாளும் ஏன் குருவானம் என்று நினைத்து பார்த்ததே இல்லை. எவ்வளவோ இடர்பாடுகள், சங்கடங்கள் என்றாலும் கூட இதை இறையாட்சி பணி என்கிற அந்த அர்ப்பணத்தோடு வாழ முடிந்ததென்றால் அதற்கு ஊக்கம் கொடுத்து, தட்டி கொடுத்து, உற்சாகப்படுத்தி என்னை வளர்த்தெடுத்த நீங்கள், பிறகும் கூட குருத்துவ வாழ்விலும் நான் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, பெரிய நிகழ்வுகளுக்கு வர இயலவில்லை என்றாலும் கூட சிறு திருமண நிகழ்வோ அல்லது இறப்பு நிகழ்வுகளோ என்னால் வர இயன்ற போதெல்லாம் வந்திருக்கிறேன். உங்களது தோழமை, அந்த உறவு எனக்கு எப்போதுமே கொடுத்திருக்கிறது. அது எனது அர்ப்பண வாழ்வில் எனக்கு துணையாகவும் வந்திருக்கிறது. இந்த வேளையில் இங்கு கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், நமது பங்கு மக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தொடர்ந்து செபியுங்கள். கடவுளது அருளும் ஆசிரும் என்னாலும் எனக்கு துணை வர வேண்டும். நமது அருமையான தந்தை விக்டர் இமானுவேல் அவர்களும் எனக்கு உறவினர் தான், எனது பெரியம்மா மகனுடைய மகன், பத்தாளப்பேட்டையில். ஆக இருவருமே இணைந்தே படித்தோம். இணைந்தே ஒரே நாளில் குருவாக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டோம். தந்தை சார்லஸ் சொன்னது போல
இரண்டு பேருமே பேசக்கூடிய அளவுக்கு இந்த மறை மாவட்டத்தில் பணிகளை தொடர்ந்து ஆற்றுகிறோம். அது எங்களுக்கு பெருமை அல்ல, அது உங்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த பங்குக்கு பெருமை. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தனது சிறு வயது நிகழ்வுகளை அழகாய் மீட்கொணர்ந்த தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஏற்புரை வழங்க அருட்தந்தை விக்டர் அவர்களை அழைக்கிறோம். அன்பிற்கும் வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களே, பங்கு தந்தையும் அன்பு நண்பருமான அருட்தந்தை சார்லஸ் அடிகளார் அவர்களே, அருட்தந்தையரே, அருட் சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் உங்களது முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே ஆயர் அவர்களே தனது உரையில் குறிப்பிட்டது போல, நான் அவரது பீடச் சிறுவனாக இருந்த பொழுது 8ஆம் வகுப்பு முடித்தவுடனேயே 82ஆம் ஆண்டில் எனது பெற்றோரை அழைத்து விக்டரை குருமடத்திற்கு அனுப்பலாம் என்று எண்ணியிருக்கிறேன் என்று அவர்களது சம்மதத்தை பெற்று, அவர்கள் அவனுக்கு விருப்பம் என்றால் போகட்டும் என்று சொன்னார்கள். அவன் சம்மதத்தை பெற்று என்னை குருமடத்திற்கு அனுப்பி வைத்த நமது முன்னாள் பங்கு தந்தை அவர்கள் இன்று ஆயராக நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். எனவே அவருடைய பீடச் சிறுவனாக இருந்து அவரால் குருமடத்திற்கு அவருடைய முதல் பங்கான இந்த ஐயம்பட்டி பங்கிலிருந்து முதன் முதலாக அவரால் அனுப்பப்பட்ட முதல் குருமானவன் என்று அவர் ஆயராக இருக்கின்ற பொழுது எனது வெள்ளி விழாவை இன்றைய நாளிலே சிறப்பித்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை மனநிறைவை தருவதாக இருக்கிறது. அதேபோல் நம்முடைய ஆயர் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்து என்னை குருமடத்திற்கு 8ஆம் வகுப்பு முடித்தவுடன் அனுப்பிய பொழுது தந்தை சகாயராஜ் குறிப்பிட்டது போல, அப்போதும் இளம் குருமட அகஸ்தினார் இளங்குருமட அதிபராக இருந்தவர் தந்தை சின்னப்பன் அடிகளார் தான். என்னையும் குருமடத்திற்கு தெரிந்து கொண்டவர் தந்தை சின்னப்பன் அவர்கள். அதன் பிறகு அவர் மாற்றம் பெற்று வேறு பணியின் நிமித்தமாக சென்றார். ஆனால் என்னை குருமடத்திற்கு தேர்ந்தெடுத்தது தந்தை சின்னப்பன் அவர்கள் தான். எனவே அதுவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதேபோல் நாங்கள் இளங்குறும்பட பயிற்சியை முடித்துவிட்டு 1989ஆம் ஆண்டு மெய்யியல் இறையியல் படிப்புக்காக சென்னை குருமடத்திற்கு சென்ற பொழுது, அப்போதுதான் முதல் முதலாக நான் சென்னைக்கு செல்கிறேன். அப்போது எங்களை அன்போடு வரவேற்று எங்களுக்கு குருமடத்திலே வழிகாட்டியவர் நம்முடைய இன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை சார்லஸ் அவர்கள். அன்றிலிருந்து 1989ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எனக்கும் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கும் அன்பு அண்ணனாக நல்ல நண்பனாக அவர் இருந்து வந்திருக்கிறார். எனவே அவர் இன்று பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது, முன்னாள் பங்கு தந்தையாக இருந்து பீடச்சிறுவனாக இருந்து ஆயர் அவர்களால் குருமடத்திற்கு அனுப்பப்பட்ட நான், அன்பு நண்பராக அண்ணனாக இருக்கின்ற தந்தை சார்லஸ் அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளி விழாவை இன்று சிறப்பிப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்வை மனநிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் குருப்பட்டம் பெற்ற பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை சகாயராஜும் சரி நானும் சரி எங்களது முதல் நன்றி திருப்பலியை மிக எளிமையாகத்தான் கொண்டாடினோம். அதேபோல் இந்த வெள்ளி விழாவையும் கொண்டாடுவதில் எங்கள் இருவருக்குமே விருப்பமில்லை. தனிப்பட்ட விதத்தில் எந்த விழாவும் எடுக்க வேண்டாம், வெள்ளி விழா கொண்டாட்டம் வேண்டாம் என்பதுதான் எங்கள் இருவரது எண்ணமாக இருந்தது. இருந்தாலும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நான் சொன்னது போல அண்ணனாக நண்பனாக இருக்கிறார். அவரது அழைப்பை ஏற்று இன்று பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியில், அதுவும் நம்முடைய ஆயரின் தலைமையில் நடக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நமது ஆயர் அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் நான் நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு வாழ்த்துறை வழங்கிய சகோதரி சொன்னார்கள், சிறுவனாக சாமுவேல் இருந்த பொழுது அவருக்கு இறைவனின் குரலை கேட்டது போல எனக்கு இளம் வயதிலேயே இறை அழைத்தல் கிடைத்ததாக. ஆனால் சாமுவேல் இறை அழைத்தலை கண்டுகொள்ள, இறைவனது குரலை அடையாளம் கண்டுகொள்ள ஏலி எப்படி உறுதுணையாக இருந்தாரோ, அதேபோல் சிறு வயதிலேயே இறை அழைத்தல் விதையை என்னுடைய உள்ளத்திலே விதைத்து என்னை குருமடத்திற்கு அனுப்பிய நமது அன்பு ஆயர் நமது முன்னாள் பங்கு தந்தை மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்றைய நாளிலே எங்கள் இருவரையும் இங்கு அழைத்து எங்களுக்கு இந்த நாங்கள் தனிப்பட்ட முறையில் வெள்ளி விழா கொண்டாட வேண்டாம் என்று எண்ணியிருந்தாலும் எங்களுக்கு முக்கியத்துவம் தந்து இந்த நிகழ்விலே எங்களையும் மரியாதை செய்து சிறப்பித்த நமது பாசமிகு பங்கு தந்தை எங்களது அன்பு நண்பர் அருட்தந்தை சார்லஸ் அடிகளார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் எங்களை அன்போடு வரவேற்று எங்களை எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துறையை வழங்கி உங்களது அன்பையும் மகிழ்வையும் எங்களது இந்த வெள்ளி விழா தருணத்தில் வெளிப்படுத்திய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களுக்காகவும் எங்களுடைய பணி தொடர்ந்து குருத்துவ அருள் பணி தொடர்ந்து நாங்கள் சிறப்பாக செய்யவும். நம்முடைய ஆயர் அவர்களுடைய ஆயர் பணியை அவர்கள் சிறப்பாக செய்வதற்கும் நம்முடைய மறைமாவட்டத்தை சிறந்த வழியில் வழிநடத்தி செல்வதற்கும் இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று எங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்புரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அருட்சகோதரி குளோரி அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். எங்கள் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் குரிய ஆயர் அவர்களே, மற்றும் எங்கள் பாசத்திற்கு முற்றும் முழுமையாக சொந்தக்காரகன அருள் தந்தையர்களே, எங்கள் நட்பிற்கு உறைவிடமாக விளங்கும் அருள் சகோதரிகளே, மற்றும் எங்கள் உடன்பிறவா சகோதர சகோதரிகளாக இருக்கும் என் பங்கு மக்களே, மற்றும் இன்று எங்களோடு இணைந்து தனது 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் தம்பதிகளே, எங்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து என் பங்கு தந்தை அவர்கள் குடும்ப விழா என்ற ஒரு விழாவில் இணைந்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இவ்விழாவை சீரும் சிறப்பமாக நடத்தி எங்களை வாழ்த்தி பாராட்டி உற்சாகப்படுத்தி மேலுமாக எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கி எங்களை வழிநடத்திய அனைவருக்கும் குறிப்பாக என் பங்கு தந்தைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக இங்கு வருகை புரிந்து எங்கள் மகிழ்ச்சியிலே மேலும் பங்கு கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் அனைவரும் இணைந்து எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.